ஹலோ வணக்கம், வெல்கம் டு நா பிஸ்கி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு கவுனி அரிசி. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் கவுனி அரிசி, 1 கப் சர்க்கரை, 2 டீஸ்பூன் நெய், 10 முந்திரி பருப்பு, 1 கப் தேங்காய் துருவல். 1/2 கப் கவுனி அரிசியை தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த கவுனி அரிசி அது உள்ளே சேர்த்துடலாம். 1/3 கப் அளவுள்ள தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ 10 விசில் போல் வந்திருக்கு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கவுனி அரிசி நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். அது பொன்னிறம் ஆகிற வரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த கவுனி அரிசியை உள்ள போட்டுடலாம். இப்போ அது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு அதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளான ஹெல்தி ரெசிபி செட்டிநாடு கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.